இன்னைக்கு தீபாவளிக்கு நம்ம ஃப்ரெண்டு பிடிவாதமாக கேட்டார், அதனால ஒரு 6 படி 2 பேருக்கு செஞ்சு கொடுக்குறோம். அப்படியே தனி கேரி எண்ணெய் 1 400 வாங்க போட்டு தாளிப்பான். 1 நேரம் ஆகிட்டு பாருங்க. எப்பயுமே நம்பர் 1 புளியங்கட்டை தான். அரிசி ஊர் நோட்டி வேகம் ஆயிடுச்சுக்கலாம் இறக்கி விடுவோம். சுடு தண்ணி குடிக்கிட்டு தண்ணி நடுவில் அப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்கணும். கண்டிப்பாக வருங்காலங்களில் அடுத்த வருஷம்லாம் பெரிய ஆர்டராக பிடிச்சி ஆஃபர் மேலே ஆஃபராக போட்டு நம்ம அசத்த போகிறோம். அப்படி பாருங்க அப்படியே ஆட்டோவில் இறக்குறா இருக்காடி அவசியம் காணதா. ஹலோ மாஸ்டர், இன்னைக்கு நம்ம 6 படி திண்டுக்கல் சீரசமா மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு தீபாவளிக்கு நம்ம ஃப்ரெண்டு பிடிவாதமாக கேட்டார், அதனால ஒரு 6 படி 2 பேருக்கு செஞ்சு கொடுக்குறோம். கண்டிப்பாக வருங்காலங்களில் அடுத்த வருஷம்லாம் பெரிய ஆர்டராக பிடிச்சி ஆஃபர் மேலே ஆஃபராக போட்டு நம்ம அசத்த போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வல்லாறு 900 கிராம், மிளகாய் தூள் ஒரு 70 கிராம், புதினா ஒரு 3/4 கட்டு, நெய் 1 லிட்டரு, எண்ணெய் 1 400 வாங்க போட்டு தாளிப்பான். நில்லுங்க இல்லைங்க நில்லுங்க ஃபோக்கஸ் ஆகல. எலும்பு தாளிச்சா ரெடிங்க. அப்படியே தகதகதான்னு மின்னுதுங்க. அங்கே பாருங்க எலும்போட ாயல் புதினா மிளகாய் தூள் எப்பயுமே கொஞ்சம் விட்டு விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா குடிக்காம இருக்கும். நடுவில் அந்த பலாத்தூள் குடிக்கணும் லைட்டாக 1 நேரம் அப்படியே நம்ம விட்டுக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே நிறைய நல்லா கூடையில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அப்படியே தனி கறி ஒரு 5 கிலோ வாங்கியிருக்கோம். எலும்பு கறி ஒரு 3/4 கிலோ, மொத்தம் கறி 8.5 கிலோ. அடா திண்டுக்கல் மேச்சேரிங்க. ஆனால் நம்ம அரிசி 7 கிலோ தான் போடுறோம். அரிசி 9 கிலோ. 6 படி நல்லா கேட்டீங்க. இன்னும் நீங்கள் கற்றுக்கிறது நிறையா இருக்குது. ஓகே மாஸ்டர். ஒரு கொஞ்சம் நேரங்க 1 நேரம் ஆகிட்டு பாருங்க. அப்படியே வெங்காயம் பொன்முரல் ஆயிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சுருந்த நாட்டு தக்காளியை போட்டுக்கலாம். ஆலங்கட்டி மலையாய் ஆடா இதுதாங்க பொன்முருவல். புதினா பல்லாரி எல்லாம் தக்காளி மைமையாக வணங்கிருச்சு. இப்போ கறி 8.5 கிலோ ஆட் பண்ணிட்டு பட்டை கிராம் மிளகாய், பட்டை 80 கிராம், கிராம்பு 20 கிராம், ஏலக்காய் 40 கிராம், அதாவது 10 கிலோவுக்கு அரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 9 கிலோவுக்கு போட்டு 1 கிலோ அளவு எடுத்துடலாம். இஞ்சி 900 கிராம், சின்ன வெங்காயம் 1 200, பூண்டு 1 200, தயிர் 900 வாங்க ஆட் பண்ணிட்டு உப்பு போடலாம். மட்டன் மேட்சே இருக்குட்டிங்க. நான் பவுன் மாதிரிங்க. இந்த இலை குட்டி தான். அப்படியே செலவெல்லாம் எல்லாம் இறக்கிடலாம். பட்டை கிராம்பு, ஏலக்காய், தயிர் 1 லிட்டரு. தயிர் வீட்டில் ஊற்றி வச்சுருங்க. சீஸ் மாதிரி ஆமாங்க அருமையாக இருக்குங்க. களி ஊற்றிக்கலாம். பூண்டு, இஞ்சி, இது சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு ஒரு பொட்டு தண்ணி இல்லைங்க. பார்த்தீங்களா அரைச்சி அவ்வளோ ட்ரையாக வச்சுருக்கோம். முந்திரி 50 கிராமுங்க. சொல்லலை. உப்பு 6 படிக்கு 6 கை. 1 2 3 4 கிராமில் சொல்லிடுறீங்களா? 6 சொல்லிடுறேன். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அப்படியே கழுவுற அந்த மசாலா தண்ணிங்க, தயிர் தண்ணி எல்லாமே அப்படியே 1/2 லிட்டரு. இப்போ மூடியை போட்டுக்கலாம். கொதி வரட்டும். அடுப்பு மீடியமாக இருக்குது, மூடியை போட்டுக்கலாம். கொதி வரட்டும். நம்ம 10,000 மிளகாய் 10 கிலோவுக்கு எடுத்து வச்சுருந்தோம், 9 கிலோவுக்கு போட்டு 2 டேபிள் ஸ்பூன் வரும் எடுத்து வச்சாச்சு. அதாவது உப்பு வந்து ஒரு படிக்கு 60 கிராம், 6 படி 360 கிராம் உப்பு போட்டிருக்கோம். அதுக்கு மேலே செல்லாது, கரெக்டாக இருக்கும். வாங்க கோழி வரத்தை கிண்டிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அடுப்பை எரிச்சோம், கொதி வந்துருச்சு. வாங்க கிண்டிக்கலாம். அடுத்து மூடி போட தேவையில்லை, அதுலேயே ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வாங்க கொதி வந்துருச்சு பாரு. கலர் பாருங்க, அப்படியே முதல் பட்டையை ஆட் பண்ணோம், கலர் அப்படியே மேவி வருது பாருங்க. இப்போ நம்ம மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை 3/4 கட்டு. அடுப்பு கொஞ்சம் வேகமாக எரியுது, நம்ம எண்ணெய் திருச்சி மேலே வரட்டும். கொஞ்சம் வேகமாகவும் ஸ்லோவாகவும் அடுப்பை உங்களுக்கே உங்கள் மைண்டுக்கு தெரியும். அடுப்பு வேகமாக எரியுது, கொஞ்சமாக எரியுது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். வாங்க கிண்டி விட்டுக்கலாம். எண்ணெய் தெரிஞ்சு வரட்டும். கறி வந்துருச்சான்னு பார்ப்போம். வந்துருச்சுன்னா உலகி தண்ணி ஊற்றி அரிசி ஊற போட்டோம். கறி தாங்க பூரா, செலவே இல்லை. அதுக்காக தனி கறி போடணும் அப்படின்றது. நம்ம இப்போ அனலை வெளியில் பிரித்து வைக்கிறோமுங்க. இந்த செலவு அப்படியே ரொங்கணுங்க. பிரியாணி வேறு லெவலாக இருக்கும். ரெண்டாவது அடியில் பிடிக்காது. கறி நல்லா வேகட்டும். அட செலவு வந்து பார்த்தீங்களா, அப்படின்ட்டு ஐயா எண்ணெய் கசிஞ்சு மேலே வந்துச்சு பாருங்க. அப்படியே இவருங்க கறியை பாருங்க, அப்படியே மிட்டாயாக போயிடுச்சு. இதை ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன், என்னன்னு கேளுங்க. கீழே அப்படியே வாங்க. நம்ம அடுப்புக்கு எப்பயுமே நம்பர் 1 புளியங்கட்டை தான். இது வந்து கறி வெட்டின கட்டை. இப்போ வந்து கறி வெட்டின கட்டை, கறி வெட்டிட்டு கறி வேக வைக்கிறதுக்கு இந்த கட்டை ஆகுது, புரியுதுங்களா? ஆனால் பிரியாணிக்கு நம்பர் 1 இந்த கட்டை தான். அதுக்கடுத்து தான் வேம்பு, ரீப்பர் எல்லாம், லாரி பட்டையெல்லாம். இதுதான் மெயின். நம்ம கறி வெட்டின கட்டை உடச்சி அடுப்பு எரிக்கிறோம். இப்போ தண்ணி கறி வெந்துருச்சு. 15 லிட்டரு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரிசியை ஊற போட்டுக்கலாம். நம்ம 15 லிட்டரு தண்ணி ஊற்றிக்கலாம். அருமையாக போச்சுங்க. மூடியை போட்டுக்கலாம். சீரசம் அரிசி ஊற போட்டுக்கலாம். 2 கல்னு எடுத்துகிட்டு 3வது கல்னு ஊறட்டும். அப்படியே 1/2 மணி நேரம் ஊறட்டும்ங்க. இந்த 2 கல் எடுத்து 3வது கல் ஊற போட்டுக்கலாம். இப்போ ஓலை நுர கூடிருச்சு, அரிசி முக்கால்வாசி ஊறிச்சு. வாங்க ஓலையை பார்ப்போம். இங்கே பாருங்க, அப்படி தெரியுதுங்களா? அதான் ஸ்டார்டிங் ஆகுது. நம்ம அடுப்பை எரிச்சுக்கலாம். அரிசி ஊறினோட்டி வேகமாக எரிச்சுக்கலாம். சிலிம்பிலாம் வச்சுருக்கோம். கோவாக தான் இருக்கு அடுப்பு. ஊற புளிய கட்டை தாங்க, கறி கட்டை. அரிசி ஊறிச்சு, வடி கட்டிக்கலாம். ஒலை கொதிச்சுங்க, சூப்பராக. சீரகத்தோட வாசம் மனம் பாருங்கள். மேலே தண்ணி ஊற்றிக்கணுமுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று அரிசி ஒட்டாது, இந்த மாவு பின்னாமல் இருக்கும், பிசு பிசுன்னு இல்லாமல் சூப்பராக இருக்கும். அரிசியை போட்டுக்கலாம் உலையில். அப்படி தாங்க கொதிக்கணும். சரிங்களா? பாருங்கள் அப்படியே ரோஸ் கலராக இருக்கும். அப்படியே மேச்சேரி அரிசியை போட்டுக்கலாங்களா? போட்டலாம். 6 படி அரிசி 9 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இறக்கி விடுவோம். சுடுதண்ணி குடிக்கிட்டு தண்ணி, இது சுடுதண்ணி குடிக்கிட்டு அரிசி கிண்டிக்கலாம், ஏன்னா உடையும். 100 கிராம் பச்சை மிளகா, வாசமானதுக்கு புதினா மல்லி, ஒரு 6 எலுமிச்சம்பழம் வச்சுருக்கோம், 5 புளிஞ்சு விடுவோம். புளி பத்தாட்டி இன்னொன்று சேர்த்து புளிஞ்சிக்கலாம். கொதிக்குது. இப்போ நம்ம கிண்டிக்கலாம். உலையை பாருங்கள், அப்படியே அழகாக இருக்கு, டார்க்காக. இப்போ அடுப்பை சில்லி மல்லி வச்சு ஏற்றுவோம். நல்லா கொதிக்கிறது. அப்படியே அனல் அள்ளி போட்டால் கச்சிண்டு. இந்த டயத்தில் உப்பு உரம் செக் பண்ணிக்கலாம். அதாவது உப்பு வந்து 1 கல் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் அரிசி அபிவிருத்தி ஆகும்போது கரெக்டாக இருக்கும். உப்பு, புளிப்பு, உரப்பும் அதே மாதிரி தான், 3ம். வாங்க கிண்டிக்கலாம். அப்படியே தண்ணி மடிக்கணுமுங்க. அதான் கலர் பாருங்க, வேறு இருக்கும். அடுப்பு நல்லா எரியுங்க. அரிசி போட்டால் அந்த மாதிரி அடுப்பு எரிக்கணுங்க. சில்லி மில்லியில் வச்சு எரிக்கணும். அப்போ தான், இல்லாட்டி நமக்கு நறுக்கரிசி ஆகிடும். இந்த மாதிரி எரிக்கணும். அவ்வளோதான். அரிசி மேவி வந்துருச்சு. நடுவில் அப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்கணும். ஒட்டாங்க சீதா வச்சிருக்கான் அது எரிஞ்சு முடிய கரெக்டாக இருக்கும். அதான் யாருங்க அதான் மடிச்சாச்சுங்க. 10 கிலோ வட்டா 9 கிலோ போட்டிருக்கோம். நல்லா பக்காவாக இருக்கு. நல்லா ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம தண்ணியை நல்லா சுண்ட வச்சாச்சுங்க. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். தம் போட்டாச்சு. ஒரு 35 நிமிஷம் சேர்த்து தம் உடச்சிக்கலாம். இங்கே பாருங்க அப்படியே ரவுண்ட் கட்டி வச்சிருக்கேன் பாருங்க. இப்படி தான் வைக்கணும். நம்ம அதிக நேரம் நீங்கள் எரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நடுவில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடணும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றுவோம் பாருங்க. அப்படின்னு பார்த்தீங்களா அந்த இடத்துல பிடிக்கும். சூப்பராக போச்சு. இப்போ நம்ம தம் ஆயிடுச்சு. வாங்க உடச்சி பிரியாணியை பார்ப்போம். வேற லெவலாக இருக்குங்க. கங்கை எப்பயுமே கீழே கொட்டக்கூடாதுங்க. அப்படி ஓரமாக தூக்கி வச்சோம். இலை இல்லைங்க, இலை வாங்கலை. கண்டிப்பாக இலை வாங்கணும். சூப்பராக இருக்கு. வாசமனமாக இருக்கா? ஏங்க சீரசமான சீரசம்பா அப்புறம் பாருங்க அப்படியே